ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இஸ் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல கண்டபடி வளர்ந்து வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மைக் போடாமல் பேசினதால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரெக்கார்ட் ஆகலாம். அதனால தான் இந்த டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம லைஃப் இஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வாரியம் ஷாப் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் குளத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இது ஈஸியாக வந்து நான் ஈஸியாக நினச்சேன், ஆர்டர் போட்டோம், ஃபிஷ் வந்துருச்சு, வந்துடும், நம்ம ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டி, பட் பார்சல் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் வந்துச்சு. கொஞ்சம் நமக்கு ஈஸியாக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் கடலூரில் தான் காலேஜ் படிக்கிறேன். ஸோ அங்கே இருக்கும்போது தான் கால் வந்துச்சு, 11 மணிக்கு கால் வந்துச்சு. நான் 1 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்தாங்க, லைஃப் ஃபிஷ் இருக்குது, செத்துரும், சீக்கிரவாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் R15 வேறு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த பைக்கில் வச்சு எடுத்துகிட்டும் வர முடியாது. ஸோ ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான். ஸோ அவனுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜீவான்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட பைக்கில் வச்சு கடலூர் ஓட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டி எங்கள் வீடு வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போனான். அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, பட் நமக்காக வந்து கொடுத்துட்டு போனான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயில் வேறு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஒன்றும் ஆகலை, ரெண்டேரின் தான் வந்து பார்த்திங்கன்னா செத்துருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபிஷ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து டேங்க்கில் போட்டு செட்டப் பண்ணி காட்டுறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணும்போதே ஃபுல் சிரிப்போடு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபிஷ்ஷை வந்து பாருங்கள். ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். பண்ருட்டி நியர்பை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் டேங்க் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ போடலாம் தான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஆக்சசரிஸும் அப்புறமா தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் ஃபுல் செட்டப் வந்து முடிக்கலை, இருந்தாலும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ போடணும், அதனால் போட்டேன். ஸோ இன்னும் லைட்டிங் செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன், அக்வேரியம் டூர்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ் ஸ்டாக் இருக்குது, அக்வேரியம் ஆக்சசரிஸ்லாம் நிறைய வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருங்க. ஜீப்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் டேங்க் செட்டப் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகிருக்கு, மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் இருக்குது. நல்ல பெரிய சைஸ் தான் இருக்குது ஜீப்ராலாம், நல்லா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெட்ராலாம் இருக்குது. ஸோ 2-3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆச்சு, மீதியெல்லாம் செத்துருச்சு. ஸோ என்னோடய தப்பு, மிஸ்டேக் தான் அது, நான் தான் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டேன். மீதி கொஞ்சம் மீந்ததெல்லாம் வந்து இதில் போட்டு பத்திரமாக வச்சுருக்கேன், இதில் அந்த அளவுக்கு சாகிறது இல்லை. கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. கோல்டு வந்து அதிகமாக சாகலை, 1-2 தான், மொத்தமாகவே 3 தான் செத்துருக்கும். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு, மீதி கோல்டெல்லாம் இதில் இருக்குது. அப்படியே கோல்டு நமக்கு எல்லா கலருமே வந்து போட்டு விட்ருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மௌலி தான் வந்து விட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். ஸோ மௌலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு, நிறைய சேல்ஸ் ஆனதாக அதில் இதுலேருந்து எடுக்க முடில, கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளீடிங்க்கு ஒரு சில பேர் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார டேங்க்கில் வச்சுருக்கேன். ஸோ மௌலியெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. மௌலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் இவ்வளோ இருக்குது. நல்லா பெரிய பெரிய மௌலியாக போட்டுட்ருந்தாங்க. நிறைய மௌலி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சினையாக இருந்ததால் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி மேலு ஃபீமேல் இருக்குது, நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு, மீதி இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ரீடிங் சைஸ்லேயே வந்துச்சு ஃபீமேல்லாம். இந்த ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க.
அவங்களால வளர்க்க முடியல, எல்லா மீனையும் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ரேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் பண்ணணும். ஃபுல் செட்டப் பண்ணிட்டு நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் ரெண்டாவது ஸ்டாக் இறக்கிட்டு. இந்த கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ஜிவி பேட்ச் அக்வாரியம் அவங்கள்ட்டருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபிஷ் மட்டும் இல்லை, ஆக்சசரிஸுமே வந்து நம்ம குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பைப்பு, லேண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஃபான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் டாய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலில் கட்டி தொங்க விட்டோன்னா இந்த பால் வந்து மேலே மிதக்கும், இந்த டாய் வந்து உள்ளார அழகாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 வருது. ஸோ காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், யாருக்காச்சும் எதாவது ஆர்டர் பண்ணோன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாப்பு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டி பெரிய தர்கா தாண்டி வந்தீங்க அப்படின்னா அவுளியா நகர் இருக்கும். அவுளியா நகருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், அரபிக் ஃபுட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்து போகும், செட்டி தெருவு இது. அப்படியே செட்டி தெருவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் ஒன்று இருக்கும், பெரிய பில்டிங் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த பில்டிங் தான், பழைய பில்டிங்காக இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ப்ளூ கலர் படிக்கட்டு ஒன்று இருக்கும், ஸோ அதுக்குள்ளே மேலே ஏறி வந்தீங்கன்னா நம்மளோட ஷாப் இருக்கும். வந்துட்டு கீழே வந்து கால் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சாட்டர்டே சண்டே ஃபுல் டே இருக்கும், மற்ற நாளெல்லாம் மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ருட்டியில் இருக்கவங்க நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.